ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை அசதோமா சத்கமே தம்சோமா ஜோதிர்கமய மிருதியோர் மா மிருதங்கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கராந்தத் குரு சரணம் சரணம். சித்திசிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஒன்பதாம் பாவம் ஜாதகத்தில் லக்னத்தை முதலாக கொண்டு ஒன்பதாம் ஸ்தானத்தை பாக்கிஸ்தானம் என்றும் பித்ருஸ்தானம் என்றும் தர்மஸ்தானம் என்றும் ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஸ்தானமானது ஜாதகருடைய தந்தையை பற்றியும் சிறந்த குணாதிசயங்களை பற்றியும் உயர்கல்வியை பற்றியும் ஆசாரம், ஒழுக்கம், சீலம், நன்னடத்தை, தெய்வபக்தி, பெருந்தன்மை, குரு வணக்கம் முதலியவை பற்றியும் முன்னோர்கள் சேமித்து வைத்த நிதியை பற்றியும் குறிப்பிடுகிறது. சரீர அமைப்பில் இடுப்பு, தொடை இவைகளை குறிக்கிறது. நெடுந்தூர பிரயாணத்தை பற்றியும் கடல் விமான பிரயாணத்தை பற்றியும் ஒருவரின் உயர் கல்வி பற்றியும் இந்த ஸ்தானத்தை கொண்டு ஆராய்ந்து கொள்ளலாம். இதுவுமல்லாமல் பேரன் பேத்திகளை பற்றியும் சமூகத்தில் கௌரவ ஸ்தானங்களை வகிப்பதை கூறலாம். சுபக்கிரக ஆதிபத்தியமோ சேர்க்கையோ பார்வையோ இந்த ஸ்தானத்திற்கு ஏற்பட்டிருப்பின் ஜாதகர் முன் சொன்ன குணாதிசயங்களை பெற்று சுகயோக போகங்களை தாமும் நன்கு அனுபவித்து பிறரும் அனுபவிக்க வேண்டும் என்று கருத்துடையராகி தர்மஸ்தாபன ஸ்தாபனங்களை தம் ஆயுள் காலத்திலே சொந்த முயற்சியினாலும் சமூக ஒத்துழைப்பை கொண்டும் ஏற்படுத்துவர். அரிய பெரிய சாதனைகளை உலகப் புகழையும் சம்பாதிப்பர். இவ்வாறு அமையாமல் பிற கிரகங்கள் ஆதிபத்தியமோ சேர்க்கையோ பார்வையோ இந்த ஒன்பதாம் இடத்திற்கு ஏற்பட்டிருப்பின் பூர்வீக சொத்துக்கள் பல இருந்தும் தாமும் நன்முறையில் அனுபவிக்காமல் பிறருக்கு உபகாரியாகவும் இல்லாமல் தம் வாழ்நாளிலே தம் சந்ததிகளுக்கு விடாமல் அழித்து நிர்மூலமாக்கி விடுவார். சமூகமும் இவரை வெறுக்கும். இந்த ஸ்தானமானது ஜனன லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடமாகவும் இதிலிருந்து லக்னம் ஐந்தாம் இடமாகவும் அமைவதால் பூர்வ ஜென்மத்திற்கும் இந்த ஜென்மத்திற்கும் மிக மிக முக்கியமான ஸ்தானமாகும். ஆகையால் இந்த ஜென்மத்திலும் மறு ஜென்மத்திலும் ஜாதகர் அனுபவிக்கும் சுகதுக்கங்களும் நன்மை தீமைகளுக்கும் தர்ம தர்ம செயல்களுக்கும் இந்த ஸ்தானம் ஆதாரமாக விளங்கும். பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மம், மறு ஜென்மம் என்றால் உயிர் தோன்றி மறைந்து மறுபிறவி எடுக்க வேண்டுமென்ற அர்த்தம். ஒருபுறம் இருக்க அனுபவ முறையில் நாம் கொள்ள வேண்டியது யாதெனில் நம் வாழ்க்கையில் கடந்த காலம், நிகழ்காலம், நிகழ வேண்டிய காலம் என்று கொள்வதுதான் சால சிறந்தது. பூர்வ புண்ணியத்தின் பயனாக தற்காலத்தில் அனுபவிக்கும் நன்மையைப் போலவே தற்காலத்தில் ஈடுபடும் செயல்கள் எதிர்காலத்திற்கு பொக்கிசமாக விளங்குமாகையால் எதிர்காலத்தை
வளம் பெற அமைத்து கொள்ள விரும்புகிறார்கள். பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானம் அல்ல தொழிற்ஸ்தானம் இதுக்கு விரயஸ்தானம் அல்லவா? ஒன்பதாம் இடம் செய்தொழில், சுற்றுப்பிரயாணம், செலவு, அலைச்சல் முதலீடுகளை பற்றியும், வேலையிலிருந்து ஓய்வு பெறுவது, தொழில் புரியும் இடத்தில் மறைவிடமான சூழ்ச்சி, எதிரிகள் இவைகளை பற்றியும் இந்த ஸ்தானம் குறிக்கும். இதுபோலவே ஒரு அரசாங்கத்தின் மறைவிட சத்துருக்களை அறிய இந்த ஸ்தானம் உதவியளிக்கும். இது பதினோராம் இடத்திற்கு லாபஸ்தானம் அல்லவா? மூத்த சகோதரின் நண்பர் அல்லது நண்பரின் மூத்த சகோதரர் இவர்களின் லாபத்தை பற்றியும் ஆராய்ந்து கொள்ளலாம். மோட்சம், ஞானம், விரயம், பிரயாணம் இவைகளை குறிக்கும் பனிரெண்டு வீட்டில் இது தொழிற்ஸ்தானமாகையால் கோயில், குளம், மருத்துவமனை, மசூதி, சத்திரம், சர்ச், அனாதைகள் ஆசிரமம் போன்ற ஸ்தாபனங்களுக்கு அஸ்திவாரங்கள் நாட்டுவது, தம் கொள்கையை புகுத்துவதற்காக செலவு புரிவது, மத பிரசாதத்திற்காக சுற்றுப்பயணம் செய்வது இவைகளை பற்றியும் இந்த ஒன்பதாம் பாவத்திலிருந்து அறியலாம். ஒரு நாட்டின் மந்திரியாகவோ தூது கோஷ்டியின் தலைவராகவோ செல்ல வேண்டிய நிமித்தத்தை பற்றியும் இந்த ஸ்தானம் குறிக்கும் என்பதை குறிப்பாக அறியலாம். கடைசியாக இந்த ஸ்தானமானது விதி என்று சொல்லக்கூடிய ஆயுஸ்தானமாகிய எட்டாம் இடத்திற்கு தனம், கேந்திரம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் அல்லவா? இதனால் தம் முடிவு காலத்தை தாமே அறிவும், தாம் மறைந்த பின்னர் தம் நினைவு மறையாமல் இருக்க அழியாத நிதியை ஏற்படுத்தி அதற்காக ஒரு குடும்பத்தை, குழுவினரை அமைத்தும், நம் மறைவுக்கு பின்னர் ஒரு சரித்திரத்தையே உண்டாக்கி அழியா நிதியை தேடி வைத்து தம் விதியை உயர்த்தி தபோநிலையை அடைய இந்த ஸ்தானம் நேத்திரஸ்தானமாக விளங்கும். என்னென்ன கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் இருந்தால் என்னென்ன பலன் என்று ரத்தின சுருக்கமாக கூறுகிறேன். சூரிய பகவானுக்கு சிம்மமும், சந்திர பகவானுக்கு ரிஷபமும், செவ்வாய் பகவானுக்கு மேஷமும், புத பகவானுக்கு கன்னியும், குரு பகவானுக்கு தனுஷும், சுக்கர பகவானுக்கு துலாமும், சனி பகவானுக்கு கும்பமும் மூலத்திரிகோண ராசிகளாகும். ஒன்பதாம் இடத்தில் ஜனன ஜாதகத்துப்படி பகலில் சூரிய பகவான் இருந்தால் தந்தைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு கிடைக்காது, அது வீக்காக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. ஒரு குடும்பத்திலே வந்து அவர் ஒருத்தர் இருந்தால் தான் இந்த பலன் வேலை செய்யும், இல்லை ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அது மாறி வரும். இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது கடமை. அந்த மாதிரி வந்து ஒன்பதாம் இடத்தில் பகலில் சூரியன் இருந்தால் தகப்பனுக்கு கொஞ்சம் தோஷம் வரும். அதே மாதிரி வந்து இரவு பிறந்தார்களானால் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கலாம். ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருந்தால் மிக சுயராஜ்ய சொத்து இருக்கும், பூஸ்திதி நிறைய இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. கொஞ்சம் நோய் நொடியும் இருக்கும், பக்தியும் அதிகமாக வரும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்தபடியாக ஜாதகப்படி வாழ்க்கையில் கொஞ்சம் சுகம் வந்து அவருக்கு வந்து எத்தனை சொத்து சுகம் இருந்தாலும் ஒரு நிம்மதியான சுகம் வந்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தால் கொஞ்சம் லேட்டாகி தான் கிடைக்கும். ஒன்பதாம் பாவத்தில்
மதி என்கிற சந்திர பகவான் இருந்தால் தகப்பனுக்கு நீண்ட ஆயுள் உண்டு, தமக்கு சந்ததிகள் அதிகம், கற்பனா சக்தி அதிகம் இருக்கும், புத்தி கூர்மை உண்டு, சமூகத்தில் நல்ல மதிப்பு உண்டு, மக்கள் நல்ல அந்தஸ்தை எளிதில் அடைவர், சதாகாலம் கதை புத்தகங்களை வாங்கி வாசிக்க பிரியப்படுவர். குளம் சத்திரம் ஆசிரமம் மருத்துவமனைகள் தர்மஸ்தாபனங்கள் முதலிய கட்டி புகழ் பெறுவர். நண்பர்கள் உறவினர்கள் அதிகமாக மதிப்பிருக்கும், ஆடை ஆபரணங்கள் அதிகமாக அவர் வந்து சேர்த்துவர். கடல் பிரயாணம், அயல் தேச வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், போக்குவரத்து ஒப்பந்தங்கள் இவை இவருக்கு உண்டு. வாழ்க்கையில் எந்த துறை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி அடுத்தபடியாக இவர் எல்லாருமே இவர் நல்லவர்னு சொல்லுவாங்க. இந்த சந்திரன் 9ஆம் இடத்துல இருந்தால், சரி 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால், 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தகப்பனுக்கு வந்து வியாதி வந்து தீர நோயாக வரும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் தீயவர் நட்பு வரும். இவர் அதாவது 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இவங்க நல்லவங்களை வந்து நம்ப மாட்டாங்க. ஆகாத செயலில் வந்து அஞ்சாம வந்து இறங்குவர். அவர் பிறரை வசமாக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவர். கப்பல் வியாபாரத்தில் வந்து லாபம் கிடைக்கும். அரசர் இடத்திலும் அரச பதவி உள்ளவர்களும் நட்பினால் நல்லுறவு கொண்டிருப்பினும் பெரும்பான்மையோனும் இவரை வெறுப்பர். மந்திரியாகவோ போக்கிரியாகவோ நடிப்பதில் கில்லாடி, நல்லதை செய்ய தயங்குவர். கொஞ்சம் பிறரை வந்து துன்புறுத்து ஆனந்தம் காண்பார். 9ஆம் இடத்தில் புதன் இருந்தால் தகப்பனாருக்கு தீர்க்க ஆயுள் உண்டு, பெயரும் புகழும் அவருக்கு உண்டு. நல்ல அறிவாளி, வாக்கு சாதுரியம் உடையவர், நல்ல எழுத்தாளர், திறமைசாலி, ஒழுக்கமுடையவர், நன்னடத்தை உள்ளவர், பரோபகாரி, சங்கீத பிரியர், அதிக கீர்த்தியுடையவர், பக்தி மார்க்கத்தில் அதிகம் பிரியமுடையவர், அதிகம் கருத்தை செலுத்துவர், வரம்பு மீறிய செயலில் சிரத்தை உடையவர் என்றும் அற்பசந்ததி உடையவர் என்றும் என்று சிலர் கூறுகின்றனர். புதன் என்ற ராசியும் அவரை நோக்கும் கிரகங்களும் இதற்கு காரணம் என்பதும் கருத்து. ஆகவே குறும்புத்தனம், கேளிக்கை, விகடம் முதலியவற்றில் பிரியமுடையவர், பிறரை சிரிக்க வைப்பார். குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருந்தால் தகப்பனாருக்கு நீண்ட ஆயுள் உண்டு. இவருக்கு வெகு புத்திரருடையவர், பரந்த மனப்பான்மையுடையவர், பெருந்தன்மை, அடக்கம், கடவுள் பக்தி, பெரியோர் வணக்கம், ஆசாரம், சீலம், ஒழுக்கம், நன்னடத்தை எல்லாம் பெற்று விளங்குவர். 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறது ரொம்ப நல்லது தான், தவறு கிடையாது. மந்திரி பதவி வரும், எல்லாத்தையும் வந்து இன்பமாக பண்ணி பார்ப்பார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானும் இன்சொல்லினதே அறம். உயர்ந்த கல்வி பயிற்சி உண்டு, கடல் கடந்த யாத்திரையும் இவருக்கு வந்து உண்டு. சுக்கிர பகவான், சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் இருந்தால் ஏறக்குறைய குருக்குரிய பலனையே எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து அவர் வாத்தியாராக வருவார். அசுரகுரு அவர் ஏழை பணக்காரர் ஆண் பெண் வேற்றுமையின்றி எம்மதம் சம்மதம் என கூறி தர்மஸ்தாபனங்களை நிலைநாட்டுவர். அது வந்து அவர் எந்த சமுதாயத்துக்காரருக்கு போய் கேட்டாலும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். பெண்களுக்காகவே கல்லூரி, பாடசாலை, மருத்துவ விடுதி, ஆசிரமம் இவைகளை ஏற்றுவர். இவர் தர்மஸ்தாபனத்திலே சில மதத்தினரும் வகுப்பினரும் இடம்பெறார். 9ல் சுக்கிர பகவானை உடையவர், பெரிய இடத்தில் திருமணம் அமையும். சதாகாலமும் நவீன வஸ்துகளில் நாட்டங்கொள்வர். சமூகத்தில் தலைவராகவும் வணிகத்துறையில் நிகரற்றாகவும் திகழ்வர். 9ஆம் இடத்தில் சனி அமைய பெற்றவர். சிறுவயதிலே குடும்பத்திலிருந்து கொஞ்சம் பிரிஞ்சு போய் தான் அப்புறம் குடும்பத்தோடு சேர்வர். பூர்வீக சொத்து இருந்தால் இவர் வந்து வெளிவந்து இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் வரும். ஆனால் அங்கே இல்லை என்றால் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். அது வந்து திசாபுத்தி பொறுத்தது. கீழ்ப்பணிந்து பணியாற்றுவர் முதல்ல, அப்புறம்தான் முதலாளியாவர். ஜோதிடம், மாந்திரிகம் முதலிய சாஸ்திரங்களை கற்றறிந்து கொள்வர். கொஞ்சம் பிரயாணத்தில் ஆரம்ப காலத்தில் நஷ்டம் வந்து விபத்தும் வரும்.
அற்புத சக்தி உடையவர். கோயில் குளம் சத்திரம் இவைகளை கட்டும் வேலைகளில் அதாவது கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணுவார், பணியாட்களை வைத்து பூர்த்தி செய்வர். முதல்ல வந்து ஆரம்ப காலத்தில் கஷ்டமாக இருக்குது, கடைசியில் வந்து அதே நல்ல ஒரு இதை கொடுக்கும். ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தால் பிறகு சனி பாம்பு ரெண்டும் பிற்பலனை தருவார்கள், பிற்காலத்திலேயே தான் பலன், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து இரவில் பிறந்து ஒன்பதாம் இடத்தில் சனி இருந்தால் தகப்பனுக்கு கொஞ்சம் ஆகாது, எந்த ஜாதகராக இருந்தாலுமே சரி, வேற எல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் வராது. பிற்பலன் ஒரு 30 வயசுக்கு மேலே தான் நல்ல பலன் ஒன்பதாம் இடத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு. ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் சேதமடையும் அல்லது பரிபூர்ணமாக மாற்றப்படும். பொதுவாக அவரவர் ஜாதக ரீதியாக ஒன்பதாம் பாவாதிபதி எந்த கிரகமாக அமைகிறதோ அந்த கிரகத்துக்கு கூறப்பட்ட பலன்களையும் சனி பகவானுக்கு என்ன கூறணுமோ அதை தான் நாம் கூறுவோம். ராகு 9 நிற்க ஊழியம் செய்து ஜீவிப்பர், அற்பசந்ததியுடையவர், கிராம நல அபிவிருத்தியில் பணியாற்றுவர், நாடோடியாகவும் யாத்திரிகராகவும் சுற்றித் திரிவர், கடின சொல் சொல்வர், கிராம அதிகாரியாகவும் இருப்பர், கொஞ்சம் மது பழக்கம் வரும், வீண் பழி அவருக்கு கிடைக்கும், பெண்களால் அவமானப்படுவர், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய தர்ம சிந்தனைக்கு வந்து அவர் அதிக இடம் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி கேது பகவான் 9 இடத்தில் இருந்தால் தகப்பனுக்கு கொஞ்ச காலத்துக்கு ஆகாது, இல்லை அப்படின்னு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. துறவரம் வரும், ஞான ஆராய்ச்சியில் இறங்குவர், ஞான சித்தி உண்டு, புத்திரர்கள் உண்டு, பிதராட்சி சொத்து அதாவது வந்து பூர்வீக சொத்து அப்பாவனுடைய சொத்து கொஞ்சம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். விரோதம் பாராட்டக்கூடியவர், சிலருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைந்திருக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒருத்தர் வந்து பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கேட்டு வந்தாங்கன்னா அவருக்கு இலை போட்டு சாப்பாடு போடுவார் இந்த 9 கேது இருந்தால். அதனால் தானம் பண்ணுறக்கு அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனால் இவர் சாப்பிட்றாரு இல்லையா அடுத்தவங்களுக்கு வந்து போட வேண்டிய ஒரு அமைப்பு வரும். அப்புறம் ரெண்டாவது வந்து நாய் சம்பந்தப்பட்ட இதில் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவு வரும். அதனால் கேது வந்து 9 இடத்து இருந்தால் நாய் வளர்த்துறவங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வளர்த்தணும். அதனால் 9 பாவத்தினுடைய அமைப்பு ரத்தின சுருக்கமாக உங்கள் அனைவருக்கும் யூடியூப்பில் பரந்து பகிர்ந்துள்ளேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்க. இப்படிக்கு உங்களது அனைவரது நல்லாதருடன் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.